பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இறுதி கட்டளை என்ற நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் என் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் இறுதி கட்டளை என்ற நிகழ்ச்சியில் ஒரு அருமையான ஊழியரை நாம் சந்திக்க போகிறோம். உத்தரப்பிரதேச மாநிலத்திலே ஊழியம் செய்கிற அந்த அருமையான ஊழியர் யார், எங்கிருந்து சென்றார், எப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறார், இப்பொழுது அவரோடு நாம் நேரடியாக தொலைபேசி மூலமாய் கேட்கப் போகிறோம். உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் நீங்கள் இப்பொழுதே அழைப்பேசி மூலமாய் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்க்க சொல்லுங்கள். ஹலோ. ஹலோ அண்ணா, பிரைஸ் லார்ட். நான் சால்வேஷன் டிவில இருந்து ஜேம்ஸ் பேசுறேன். அண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கர்த்தருடைய கிருபையினால். நீங்க எந்த இடத்துல ஊழியம் செய்யறீங்க? உங்க பேர் என்ன? என்னுடைய பேர் வந்து கிளமண்ட் பாக்கியராஜா. சரிண்ணா, எந்த இடத்துல ஊழியம் செய்யறீங்க? நான் வந்து இங்க உத்தரப்பிரதேச மாநிலத்துல கான்பூர் மாவட்டத்துல ரம்யா என்ற பணித்தளத்துல அந்த ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கோம். ஓகேண்ணா, ஓகேண்ணா. ஆனா உங்களோட குடும்ப பின்னணியை கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. நான் எங்க குடும்பத்துல மொத்தம் 5 பேரு. ஓகே. எனக்கு ஒரு மூத்த சகோதரி உண்டு. சரி. எனக்கு ரெண்டு இளைய சகோதரிங்க இருக்காங்க. அப்புறம் ஒரு தம்பி இருக்காங்க. சரிண்ணா. எனக்கு 2006 வருஷம் எனக்கு திருமணம் ஆனது. ஓ, வெரி குட். சரி. திருமணம் ஆகி அவருடைய கிருபையினாலே எனக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்காங்க இப்போ, அவருடைய கிருபையினாலே. ஓகே, ஓகேண்ணா, ஓகே. ஆனா உங்களோட பள்ளி படிப்புல எங்கண்ணா பண்ணீங்க நீங்க அப்போ? என்னுடைய பள்ளி படிப்பு வந்து நான் திருப்பராயத்துல வந்து என்னுடைய குக்கிராமத்து 5 வரைக்கும் நாங்க படிச்சோம். சரி. அடுத்தது 6 வந்து 12th ஹையர் செகண்டரியில நான் அரக்கோணத்துல நான் படித்தேன். ஓ, நீங்க அரக்கோணத்துல இருக்கிறவர் தானா நீங்க? அதுக்கப்புறம் சென்னையில அப்படி இருக்கிறப்போ ஆண்டவர் வந்து ரொம்ப அடிக்கடி தெளிவா பேச ஆரம்பிச்சார். காதிங்க எனக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்த ஆரம்பிச்சேன். அதனால நானு கடைசியில எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு இது எனக்கு உலக வேலையில இருந்து இது எல்லாத்தையும் நான் திருப்பி போட்டுட்டு ஆண்டவருக்காக நான் முற்றிலுமா நானு ஊழியக்காக நான் புறப்பட்டு வந்துட்டேன். 2003 நானு ஊழியத்தை நான் நினைச்சிட்டேன். ஓகேண்ணா. ஆனா ஆண்டவர் வந்து பல விதங்கள்ல பேசினாருன்னு சொல்றீங்கல்ல, எப்படி எல்லாம் உணர்த்தினார் கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது என்னன்னா ரட்சிப்பின் அனுபவத்தை சொல்லிட்டேங்களா? சொல்லுங்க, சொல்லுங்க, தாராளமா சொல்லுங்க. கண்டிப்பா. நான் வந்து நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்தவன் தான். ஓகே. ஆனாலும் வந்து என்னன்னா ரட்சிப்பின் அனுபவம் இல்லாம ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்துவ போல சத்திய போறது வருத்தமா இருந்தேன். ஓகே. ஏதாவது எந்த ஒரு இது என்ன சொல்றது பயோ படிக்கிறது தேவமனுக்கு அது போல எந்த ஒரு ஹாபிட்ஸும் இல்லை எனக்கு. அப்படி இருக்கிறப்போ என்னாச்சுன்னா 1989 வருஷம். சரி. ஒரு சில என் கிராமத்து நண்பர்கள் என்கிட்ட வந்தாங்க. நான் அந்த வருஷம் 10th முடிச்சுட்டு இருந்தேன். அப்போ என் நண்பர்கள் வந்து சொன்னாங்க, நீ ஏன் சும்மா வீட்டுல இருக்கிற, நம்ம எல்லாரும் போயிட்டு ப்ரேயர் பண்ணுவோம் நம்முடைய கிராமத்துக்காக வரையா அப்படின்னு சொன்னாங்க. ஓ, சரி. அப்படி இருக்கிறப்ப என் சகோதரர் எனக்கு அப்போ ப்ரேயர் பத்தி எல்லாம் ஒரு ஐடியா இல்லைங்க. நானு என் ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட நானு இது பொன்னாந்திரமான ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். சரி. அது ஒரு 1 ஜெபம் பண்ண உடனே அடுத்தது என்ன ஆச்சுன்னா அப்பா என்ன பண்ணாங்க, நீ ஏன் வீட்டுல சும்மா இருக்கிற, எஃப்எம்பிபி இது சேலத்துல கேம்ப் நடக்குது அதுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனாங்க. ஓ, சரி. அப்படி இருக்கிறப்ப நான் யோசிச்சு, சரி இது சரி எல்லாரும் போய் நம்மளும் போயிட்டு ஊரை சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். சரி. அப்படின்ட்டு 1996 நானு எஃப்எம்பிபி கேம்புக்கு வந்தேங்க. ஓகே.
நீ போற வழி சரியில்லை, நீ பண்ற காரியம் தவறு, வாழ்க்கை ரொம்ப பாவமான ஒரு வாழ்க்கையா இருக்கு, என்கிட்ட மனம் திரும்பும் சொல்லி அன்னைக்கு அந்த மெசேஜை கொண்டு ஆண்டவர் என்கூட பேசினாரு. என்னுடைய வாழ்க்கையில முதல் முறையா நான் கண்ணீர் விட்டதுனால என்னுடைய பாவத்தை நினைச்சு அன்றைய சமூகத்துல அன்றவரை நான் பாவின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை முதல் முறையா அன்னைக்குதான் அழுதேன். அழுது அந்த வீட்டு சொன்ன அன்றவரே, இனியும் நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன்னா நான் இந்த உலகத்துல காப்பாறி வாழ மாட்டேன், நான் உங்களுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் அந்த வீட்டை என்ன நான் முழுமையா கமிட் பண்ணுவேன். ஓ சரி சரி சரி. அன்னைக்கு நான் அழுது அன்றவரை ஜோம் அன்றவரை, இனி வந்து நான் ஒழுங்கா பயிர் படிப்பேன், நான் ஜோம் பண்ணுவேன், நான் மற்றவங்களுக்காக நான் உண்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றவரை நான் இன்னைக்கு ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்து அப்புறம் என்னுடைய நண்பர்களுடைய நல்ல ஒரு ஃபெலோஷிப்னால ஆவிக்குரிய வாழ்க்கையில அன்றவர் எனக்கு ரொம்ப உதவியா இருந்தாங்க. ஓ சரி சரி. அப்ப உங்க கூட இருந்த நண்பர்கள் நல்ல ஆவிக்குரிய நண்பர்கள் தான் அப்போ? கண்டிப்பா. அதாவது நான் அந்த சகோதரிய பெயர்களை மென்ஷன் பண்றது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதாவது குமார்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நல்ல சகோதரர் எனக்கு நண்பரா இருந்தாங்க, நண்பரா இருக்கிறாங்க. அப்புறம் இவரு பிரபுதாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல சகோதரர் நண்பரா இருந்தாங்க. பிளமோன்றதுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு நண்பர் இருந்தாங்க. அப்புறம் ராவலின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல சகோதரர் இருந்தாங்க. அப்புறம் நாங்க நாலு அஞ்சு பேருடான அவருடைய நாம மகிமைக்காக நாங்க அதிகமான ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். அந்த ஒரு பெரிய காரியங்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க. சரிண்ணா, இப்போ நீங்க வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்துக்குன்னு எப்படி நீங்க பிரித்தெடுக்கப்பட்டீங்க, எப்படி ஆண்டவர் உங்களுக்கு பேசினார்? அப்போ வந்து இவங்க ஜார்க்கண்ட்ல இப்ப இருக்கிற அந்த நவோமி அக்கா வந்து அப்போ ஒரு முறை வந்தாங்க. நல்ல ஒரு ரூம்குள்ள அந்த நல்ல ஒரு ஷீப் வந்துருக்கீங்க, இன்னைக்கு எங்க மாநிலத்துலாம் எங்க இடத்துலாம் வந்து பாத்தீங்கன்னா மரத்து கீழே வீட்டுக்குள்ள நாங்க பயந்து பயந்துட்டு அன்றோடைய ஊழியத்தை செஞ்சு கொண்டிருக்கோம். இன்னைக்கு அந்த இடத்துல ஊழியக்காரங்களுக்கு ரொம்ப குறைவா இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு பத்திரிக்கை கேட்க ஆர்வமா இருக்கிறாங்க, ஆனா இன்னைக்கு ஊழியக்காரங்க அந்த இடத்துல ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. நீங்க நல்லா படிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, கமிட்மெண்ட் உள்ள ஆட்கள் இருக்கீங்க. நீங்க யாராவது அந்த ஊழியக்காரெல்லாம் வந்தீங்கன்னா உண்மையாவே அங்க அன்றோடைய ராஜ்யம் கட்டப்படும் அப்படின்னு சொல்லி அந்த நாள்ல என்னுடைய தாயாருடைய ஊக்கமான ஒரு ஜெபம் நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா வாழைமான இருந்த நாட்கள்ல நான் ஊராரியா சுத்தி இருந்த நாட்கள்ல அம்மா ரொம்ப கண்ணீரோட எனக்காக ஜெபம் பண்ண சொல்லுண்டு. அது அழுதாவது ஜெபம் பண்ணுவாங்க. நான் என்ன வெளியே அனுப்பிச்சுட்டு வீட்டுக்குள்ள உபவாசம் இருந்து அழுதாவது ஜெபம் பண்ண நான் சொல்லுண்டு எனக்காக. அதிகம் அடிக்கடி
அந்த அந்த ஒரு வார்த்தை வந்து இன்னைக்கு எனக்கு வந்து ரொம்ப ஒரு இதுவா இருக்கு. நான் குடும்பத்துல ஒரு பெரிய பிள்ளைங்க இருந்தாலும் இன்னைக்கு நான் பொறுப்பா இருந்து செய்ய வேண்டிய காரியங்கள் எவ்வளவு இருக்கு. தங்கச்சிக்கு திருமண காரியம் போயிடும், தம்பியோட திருமண காரியங்கள் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு நான் ஓய்வுக்காக வந்திருக்கேன். ஆண்டவர் இன்னைக்கு என் குடும்பத்தை ரொம்ப ஆசீர்வாதமா வச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவர் ஆதரிப்பாரு. பிரதர், இப்ப உங்களுடைய ஊழியம், நீங்க உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு எந்த ஆண்டு போனீங்க? நான் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு கடந்த வருஷம் மார்ச் மாதம் இந்த இடத்துல நானு ஊழியக்காரனா நான் வந்தேன். 1 வருஷத்துக்கு மேலாக நீங்க அங்க ஊழியம் செய்யறீங்க. சரி பிரதர், இப்போ நீங்க அந்த இடத்துல வந்து முதல் முதலாக இறங்கினீங்கல்ல, அங்க இருக்கிற மக்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கு, எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் சந்திக்கிறீர்கள்? இன்றைக்கு நான் முதல் முறையா நான் வந்து இறங்கின உடனே உண்மையா சொல்றேன், இன்னைக்கு 2019 வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டெக்னாலஜி எல்லாம் இன்னைக்கு எங்கேயோ ஒரு இதுல இருக்கு, டாப்ல இருக்கும் நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம். கண்டிப்பா இன்றைக்கும் மின்சாரம் இல்லாத கிராமங்கள் எங்களுடைய யூபியில அதிகமா இருக்கு. ஓஹோ, சரி சரி. இப்ப இன்றைக்கும் மின்சார வசதி இல்லாம, ரோடு வசதி இல்லாத கிராமங்கள், இன்றைக்கும் இது ஹாஸ்பிட்டல் வசதி இல்லாத கிராமங்கள் இன்றைக்கு ஏராளமா நாங்க இருக்கிற படித்தளத்துல அதிகமா இருக்குங்க. ஓ சரி சரி சரி. மக்களுடைய குணங்கள் எப்படி இருக்கு, நல்லா பழகுவாங்களா உங்கள்ட்ட? ரொம்ப நல்லா உபசரிப்பாங்க, சரி, அன்பா இருப்பாங்க. சரி, அன்றைய கிருபினால யூபில அந்த எந்த ஒரு எதிர்ப்பு இல்லாம அன்றைய ஊழியர்கள் நடந்து கொண்டிருக்கு. சரி, இன்னைக்கு ஒரு பக்கம் சில அதாவது ராஜஸ்தான் மாநிலத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டோம். சரி, ராஜஸ்தான் மாநிலத்துல பீலிபகான் சொல்ற ஒரு பணித்தளத்தை நாங்க ஊழிய செய்து கொண்டிருந்தோம். சரி, அந்த பணித்தளத்தை நாங்க ஊழிய செய்து கொண்டிருந்த போது ஒரு நாள் ஞாயிறு ஆறாவது ஒரு கிராமத்துல ஒரு வீட்டை நாங்க நடத்தி கொண்டிருந்தோம். சரி, அந்த இடத்துல திடீர்னு எதிர்பாராத விதமா ஒரு புதிய ஆட்கள் ஒரு 10-15 பேர் வந்தாங்க. ஓ, ஒரு ஆட்கள் வந்தாங்க. சரி, ஞாயிறு ஆறாவதுல நிறுத்தி வச்சாங்க. நாங்க வந்து ஜனங்களை வந்து பைசா கொடுத்து மதமாற்றம் செய்யறோம். ஓ சரி, பைசா கொடுத்து மதமாற்றம் செய்யறோம் சொல்லிட்டு ஜனங்களை வந்து நான் ஏமாற்றம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு புது கதை கட்ட ஆரம்பிச்சாங்க. சரி, அவங்க வந்தவங்க ஒரு வாலிமான பையன் என்கிட்ட சொல்றான், நீங்க என்ன 2-3 டைம் இந்த தெரு மூலையில என்ன பாத்தீங்க, பாத்துட்டு நீங்க என்கிட்ட சொன்னீங்க, அதாவது ஏசுவாமி ஏத்துக்கோ, நான் உனக்கு 1 லட்ச ரூபாய் நான் தரேன் அப்படின்னு சொன்னீங்க. ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கதையை வந்து ஒரு இது பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லாம் பொய்யா சொல்றாங்க, பொய்யா ஒரு வதந்திய உருவாக்கி விட்டாங்க. சரி, அப்புறம் கொஞ்ச நேரத்துல ஆல்ரெடி வந்து போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஆட்கள் யாரோ ரெடியா இருந்திருக்காங்க. ஓ சரி, போலீஸ் ஸ்டேஷன்ல ஆள் இருந்திருக்காங்க. உடனே இவங்க போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணிருக்காங்க. போலீஸ் ஒரு 15 மினிட்ஸ்ல அதாவது நான் இருக்கிற வீட்டுல இருந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour டிஸ்டன்ஸ். போலீஸ் வந்து போலீஸ் ஆல்ரெடி வந்திருக்காங்க, ஒரு எங்க ஒரு இடத்துல கூட வந்திருக்காங்க. சரி, வித்தின் 15 மினிட்ஸ்ல எங்க இடத்துல வந்து சேர்ந்தாங்க போலீஸ். ஓ சரி, என்னுடைய
நிறைய மாத கற்பனி அவங்க நமக்கு பக்கபலம் பாதுகாப்புமா இருக்கு பெரிய காரியம். அடுத்த நாள் என்ன ஆச்சுன்னா அடுத்த நாள் மேஜிஸ்ட்ரேட் மட்டும் எங்களை கொண்டு கொண்டு இருந்தாங்க. ஜட்ஜி எதிர்க்க எனக்கு வச்சாங்க கோர்ட்ல.
அது இன்னொரு நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த நாள் பேப்பர்ல எல்லா பேப்பரும் வந்துச்சு. ராஜஸ்தான்ல எத்தனை பேப்பரோ அத்தனை பேப்பர்ல எங்க பேரு எழுதி அந்த பேப்பர் கட்டிங் எல்லாமே நான் வச்சுட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் எங்க மேல போட்டோ எனக்கு எஃப்ஐஆர் காப்பியும் என்கிட்ட அப்படியே பத்திரமா வச்சுட்டு இருக்காங்க. ஓ சரி. இது நீதிபதியில வந்து எங்க கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன நீங்க இது போல ஜனங்களை ஏமாத்துறீங்களாமே, 1 லட்சம் கொடுத்து என்ன ஏதுனாங்க. நான் சொன்னேன் அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்களே. அதுக்கு நீதிபதி எங்க பார்த்து ஒரு வாரம் சொன்னாரு, இந்த ஜனங்க எப்பவுமே இந்த வேலைதான் செய்யணுங்கிறாங்க. அதாவது அவங்களை பத்தி சொல்றாரு, மறுபடியும் தைரியமா போங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது, நீங்க உண்மையான கடவுள், நீங்க வளர்ந்துருங்க. நானும் நிறைய இது பாத்துருக்கேன். நீங்க இன்னொன்னு சொல்றது, நீதிபதி இவங்க பார்த்தா எங்க 1 லட்சம் கொடுக்குற மாதிரி இருக்கு, நம்ம இவங்களுக்கு 1 லட்சம் கொடுக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு நீதிபதி சொல்றாரு. நாளைக்கு நீதிபதி அவங்க ஃபுல்லா ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு. சொன்னாரு, நான் உங்களுக்கு ஜாமீன் தரேன், நான் ஜாமீன் தரேன், நீங்க தைரியமா போங்க. கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கத்துல எந்த ஒரு ஊழியர் செய்யாம வெளிப்படையான உத்தரப்பிரதேசம் மாநிலம் எப்படிப்பட்ட மாநிலம், எவ்வளவு பெரிய மாநிலம், மற்றும் அங்க இருக்கிற மக்கள் எப்படிப்பட்ட மக்கள், கடினமான மக்களா இல்லவனா, எப்படி உங்களை நீங்க எப்படி அதை பார்க்கிறீர்கள்? உத்தரப்பிரதேச மாநிலத்தை உங்களுடைய மனக்கண்கள்ல நீங்க எப்படி பாக்குறீங்க? உத்தரப்பிரதேச மாநிலத்துல கிட்டத்தட்ட 18 கோடிக்கு மேற்பட்ட ஜனங்கள் இருக்காங்க. 18 கோடிக்கு மேற்பட்ட ஜனங்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 72 மாவட்டங்கள் இருக்கு உத்தரப்பிரதேசத்துல. சரி. இங்க முக்கியமான மொழி வந்து இந்தி மொழி. அப்புறம் இங்க படிப்ப இது எழுத்தறிவு உள்ளவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 56-60% தான். அப்புறம் இங்க முக்கியமான இது மதங்கள் வந்து வந்து ரொம்ப அதிகமா ஒரு பெரிய மதமா இங்க சொல்லப்படுறாங்க. அப்புறம் முஸ்லிம்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-12% கிட்ட சொல்றாங்க. சரி. கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை வந்து புள்ளி விவரத்துல ரொம்ப குறைவா இருக்குங்க. ஓகே. 0.15% தான் இங்க கிறிஸ்தவர்ல இருக்காங்க. ஓ சரி. ஆமா, இந்த இடத்துல யூபி பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கண்ணோட்டத்துல இன்றைக்கு பார்க்கிற போது மிகவும் பொருளாதாரத்திலும் எழுத்தறிவிலும் ரொம்ப ரொம்ப பின்தங்கிய ஒரு மாநிலமா நாங்க பார்க்கிறோம். ஓ சரி. ஆமா, இன்றைக்கு ஜனங்களுடைய வாழ்க்கை இயல்பான ஒரு வாழ்க்கையை வந்து இங்க விவசாயத்தை நம்பிதான் இருக்குங்க. ஓ சரி சரி. ஆமா, ஏன்னா அதிகமான இங்க இருக்கிற ஜனங்கள் 7 ஜனங்கள் அதிகமா இருக்கிறாங்க இங்க கிட்டத்தட்ட. ஓகே. 7 ஜனங்களும் கிட்டத்தட்ட ஒரு 20% மேற்பட்டவங்க தாழ்ந்த ஜாதி ஜாதி மக்களா இருக்கிறாங்க இந்த யூபி மாநிலத்துல. ஓகே ஓகே. அந்த உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அத மாதிரி ஏற்ற தாழ்வு எல்லாம் பார்க்க முடியுமாங்க? ஐயோ, இங்க அதுதான் இங்க வந்து ஜாதி பிரச்சனை இந்த இடத்துல ரொம்ப ஒரு தலைவரித்து ஆடிக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை யூபி மாநிலத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓ சரி சரி. ஆமா, இன்றைக்கு உயர் ஜாதி மக்களால தாழ்ந்த ஜாதி மக்கள் மிகவும் கீழ்த்தரமாய் நடத்தப்படுகிற ஒரு கொடுமை கண்கூடாய் நாங்க இந்த மாநிலத்தை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓகே ஓகே. எப்படிப்பட்ட கொடுமைகள் பண்ணுவாங்க பிரதர், எதனா ஒரு சம்பவம் சொல்ல முடியுமா? அதாவது என்ன சொல்றது, உயர் ஜாதி மக்கள் வந்து தாங்கள் வந்து பிறப்புல உயர்ந்தவர்களாகவும் இந்த தாழ்ந்த ஜாதி மக்கள் வந்து மனித இனமே இல்லை. ஓ சரி. மனித இனமே அல்லன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப தரக்குறைவா ரொம்ப கீழ்த்தரமா இன்றைக்கும்
ஊழிய பணிகள்ல மறக்க முடியாத டெஸ்டிமனி அவர்கள் இப்படி ஆண்டவர் தொட்டார் என்று எதுன்னு சொல்ல முடியுமா? ஐயோ, நாலு மொழி சொன்னாலும் அந்த அற்புதங்கள் வந்து ஏராளமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிராக்கல் ஆண்டவர் செஞ்சு. அதுல பெஸ்டான மிராக்கல் சொல்லுங்களேன். கண்டிப்பா, நான் கண்டிப்பா சொல்றேன். என்னன்னா, இங்க ரமேஷ் சொல்லிட்டு ஒரு நினாயா அந்த கிராமத்துல ரமேஷ் சொல்லிட்டு ஒரு சகோதரர் இருக்கு. சரி, பைத்தியம் முடிச்சு போயிருந்ததுங்க. பைத்தியம் முடிச்சுட்டு ரொம்ப அதாவது சுத்தமா மெண்டல் ஆயிட்டு அப்ப எடுத்து போயிட்டு ஒரு அதாவது நம்ம இடத்துல அந்த இது ஏர்வாடி இருக்கு பாத்தீங்களா? ஆமா ஆமா. அது போல இங்க ஆக்ரால அது போல ஒரு சென்டர் வந்திருக்கு. அந்த இடத்துல போய் கூட ட்ரீட்மெண்ட் பார்த்து வந்திருக்காங்க. அங்க அங்கேயும் சொல்லியிருக்காங்க, இது குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி. ஓ சரி, அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணிருக்காங்க. சரி, அவர் பயங்கரமா கிட்டத்தட்ட ஒரு 80,000 ரூபாய் கிட்டத்தட்ட அவங்க செலவு பண்ணிருக்காங்க. இது அவர் பயிற்சி சுகமாட்டாங்க. ஓ சரி. அப்புறம் எதுவுமே சுகமானதுனால அப்ப அந்த கிராமத்துல இருந்து ஒரு அம்மா வந்து எங்களுக்கு வருவாங்க ஆராதனைக்கு. ஓ சரி. அந்த அம்மா போய் சொல்லிருக்காங்க, இந்த ஸ்டுடிய எங்க சத்தன் கூட்டுவாங்க, எங்க ஆராதனை கூட்டுவாங்க, நாங்க வணங்குற இயேசுப்பா அவங்க சுகமாக்குவாங்க. சரி வீட்டுக்கு போய் சேர்ந்தாரு. அதே போல இன்னொரு சாட்சி என்னன்னா, அதே கிராமத்துல தரினா சொல்லிட்டு ஒரு சகோதரி எங்க மத்தியில கூட்டு வந்தாங்க. அந்த சகோதரிக்கு வந்து பிசாசு பிளஸ் மென்டல் ரெண்டுமே இருந்தது. யாரோ செய்வனை வச்சுட்டு இருந்தாங்க. ஓ செய்வனா? ஓகே. செய்வனை வச்சதுனால அவங்க வீட்டுக்காரர் வந்து அவங்க ஒய்ஃப் அவங்க அம்மா வீட்டு விட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த தரினாவை அவங்க அம்மா வீட்டு விட்டு போயிட்டு இருக்காங்க. ஓ ரெண்டு மூணு வாரம் அவங்களுக்கான எல்லாம் ஒருமுனைப்பட்டு அதிகமா ஜோம் பண்ணுங்க. சரி, ஜோம் பண்ண உடனே
வந்தாங்கன்னா ஒரு நிமிஷம் அமைதியா இருக்க மாட்டாங்க. பயங்கரமான கெட்ட வார்த்தைகள் சொல்றதும், பயங்கரமா பிசாசு ஆடுறதும், பயங்கரமா இருக்கும். எல்லாருமே ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஒரு முறை என்ன பண்ணா, ஒரு ரூம்ல இருந்து காட்டிட்டு தாங்க கூட்டு போட்டான் அவங்கள. சரி, அப்படி கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படிப்பட்டவங்கள கொஞ்ச நேரத்துல அந்த அம்மா இந்த எங்க பாரா வில்லேஜ்ல இருக்க அந்த அம்மாவுக்கு போன் வந்தது, இதுபோல குழந்தை வந்திருக்கு, குழந்தை இறந்து போச்சு, வந்து சேருங்க அப்படின்ட்டு. அப்படி வந்தோடனே இந்த அம்மா என்ன பண்ணிடுறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு ரூம்ல போயிட்டு அவங்க வீட்டுல போயிட்டு ஒரு மூலையில ஆண்டு விட்டு அழுது ஜெபம் பண்ணிக்கிற ஆண்டவரே, 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைய குடுத்தீங்க, இந்த குழந்தைய எதுக்கு எடுத்துக்கினீங்க, அதெல்லாம் கூடாது, அந்த குழந்தைக்கு மறுபடியும் உயிர் வரணும். சரி, டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, எல்லாரும் அழுதுனு இருக்காங்க. ஆனா நான் நம்புற கடவுள் வந்து ஒருபோதும் அதுக்கு செய்ய மாட்டாங்க, நீங்க அதுக்கு செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசு போயிட்டு ஜெபம் பண்ணிருக்காங்க. அழுது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த அம்மா ஜெபம் பண்ணிருக்காங்க. ஜெபம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் ஒரு 2 hours கழிச்சு எங்க ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு போன் வந்திருக்கீங்க. சரி, என்னன்னு குழந்தைக்கு மறுபடியும் உயிர் வந்துச்சு. ஆமென். உங்களுக்கு எத்தனை பசங்க? உங்களுக்கு என்னுடைய மனைவியின் பெயர் வந்து லூத்து மேரி. சரி, அவங்க ஈரோடுல இருந்து அவங்க வந்திருக்காங்க. ஓகே, ஆண்டவர் எனக்கு வாழ்க்கை துணையை கொடுத்திருக்காரு. சரி, எனக்கு ஆண்டவர் 2 பெண் பிள்ளைகளை கொடுத்திருக்காங்க. சரி, பெரிய பொண்ணு பேர் வந்து கிளாடி கிறிஸ்தல்லா. சரி, சின்ன பொண்ணு பேர் வந்து ஃபெடோரா மெராக்கிரி. ஓ, அவங்கள அவங்க கூட தான் இருக்காங்களா? சண்டே கட்டி போனதுக்காக எழுந்து உடனே அவருக்கு வாமிட் வந்திருக்கீங்க. ஓ சரி, வாமிட் வந்த உடனே வாமிட்ல ஃபுல்லா பிளட், பயங்கரமான பிளட் ஆயிருக்கு. வாமிட் எல்லாம் பிளட்டா இருக்கு, ரொம்ப பயந்துட்டு இருக்காரு, என்னவோ இதோ ஆயிடுச்சு, உடம்பு ஏதோ கெட்ட போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. சரி, அப்படி இருந்து கூட எப்படியோ சுதாச்சுனே நான் சண்டே இது ஆராதனைக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அவன் பசங்க எல்லாம் ஏதோ வேணாம் சொல்லிருக்காங்க, உடம்பு தெரியல, நான் உங்களை டாக்டர்கிட்ட கூட்டு போறோம், உங்களுக்கு பிளட் வாமிட்டிங்கா இருக்கு, நீங்க போவாதீங்க, சரி, நான் உங்களை டாக்டர்கிட்ட கூட்டு போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவன் சொல்லிருக்காரு, இல்ல இல்ல, நீ நான் ஏசப்பா என் உயிர் போனா கூட அது ஏசப்பாட்டு போட்டோம், என் உயிர் போனா கூட அது ஏசப்பாட்டு போட்டோம், நான் ஏசப்பா இது சத்தனுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டாங்க. சரி, வர வழியில கிட்டத்தட்ட 5-6 இடத்துல நின்னு வாமிட் பண்ணிருக்காங்க, வாமிட்ல எல்லாமே பிளட்டா இருந்திருக்குங்க. எங்க இடத்துல வந்த உடனே எங்களை பார்த்து இருக்க பார்த்தாரு, பேசினாங்க, பேசிட்ட உடனே அவருக்கு அந்த இடத்துல நாங்க பேசினதுக்கும் பிளட் வாமிட்டிங் வருதுங்க.
ஓ சரி வேதம் அமைச்சர் வந்தவனே நான் யோசிச்சு ஆண்டவரே என்ன ஆண்டவரே நான் பாக்கெட்ல ரூபாய் வச்சிருந்தேன் இந்த இடத்துல தான் மாட்டி வச்சிருந்தேன் ஷர்ட்டு ஆனா யாரும் 1000 ரூபாய் திருடிட்டு இருக்காங்க பாக்கெட்ல இருந்து நான் அவளை ரொம்ப சபிச்சிட்டேன் அவங்க எதுவுமே விலங்கு கூட சொல்லி சபிச்சிட்டேன் அப்படின்னாரு நான் சொன்னேன் அஞ்சு அது போல சபிக்க கூடாது நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க சபிக்க கூடாது அவங்க ஜோன் பண்ணுவோம் யார் எடுத்தாலும் அவங்க கண்டிப்பா கொண்டு வந்து குடுத்துருவாங்க சரி நீங்க கவலைப்படாம இருங்க கஷ்டப்பட்ட பணம் எங்க போகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்காக அன்னைக்கு ஜோன் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேங்க சரி நானு வெள்ளிக்கிழமை நான் இந்த காரியத்துக்காக ஜோன் பண்ணேன் ஞாயிற்றுக்கிழமை அவர் ஆராதனைக்காக ஓடி வராங்க ஆராதனைக்காக ஓடி வந்து சாப்பிட்டு சொல்றாருங்க பாய்ஜி அந்த 1000 ரூபாய் துள்ளு போச்சு சொன்னேன் இல்லைங்களா சனிக்கிழமை சாயங்காலம் யாரோ அந்த 1000 ரூபாய் என் பாயில போட்டு வச்சிருந்தாங்க சரி ஓகே அந்த 1000 ரூபாய் யாரோ அதே 1000 ரூபாய் நோட்டு எடுத்து வந்து பாயில போட்டிருக்காங்க ஓ வெரி குட் உத்தரப்பிரதேச மாநிலம் வந்து இருக்கிறதுல பெரிய மாநிலம் ஆனா இப்ப இந்த இடத்துக்கு எப்படிப்பட்ட ஜப தேவைகள் இப்பொழுது அநேக பேர் நம்ம நிகழ்ச்சியை பார்க்கிறார்கள் அவள் ஜபிக்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட ஜப தேவைகள் வேண்டும் அது மாத்திரம் இல்லை எப்படிப்பட்ட பிள்ளைகள் அங்கு இப்போ நிறைய இடத்துல வந்து ஊழியம் செய்யறதுக்கு அறுவடை மிகுதியா இருக்கும் ஆனா ஆள் இல்லாம இருக்கும் எப்படிப்பட்ட பிள்ளைகளை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் எப்படிப்பட்ட ஊழியர்கள் உங்களுக்கு தேவை வாலிபர்கள் தேவை என்பதை குறித்து நீங்க சொல்ல முடியுமா அதாவது யூபியில வந்து இன்றைக்கு மூல பழக்கவர்களுக்கு ரொம்ப பெயர் போன ஒரு மாநிலமா இந்த யூபி மாநிலம் இருக்குங்க சரிண்ணே விக்கிரக ஆவணங்கள் இன்றைக்கு ஜனங்கள் அடிமைப்படுத்தி வச்சிருக்கீங்க சரி அது போல ஜனம் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் என்னதான் குளிர் இருந்தாலும் அந்த 3 மணிக்கு காலையில வெளிய காலம் போயிட்டு அந்த கங்கை நதியில மூழ்கி எடுத்துக்கிறாங்க எங்கெங்கோ கொண்டு வராங்க அதாவது கங்கை நதியில பிணங்களை விடுறாங்க அந்த கங்கை நதியில பிணங்களை விட்டா அவங்க வந்து இது போயிடுவாங்க பல்லவம் போயிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கைங்க ஓ சரி அப்படி ஒரு நம்பிக்கை இன்னொன்னு இந்த இடத்துல இது பிட்ஸ் வியாதியும் டிபி வியாதியும் எல்லாரு கிராமங்களே கிடையாதுன்னு சொல்றாங்க ஓஹோ நிறைய பேரு அந்த வியாதியினால இறந்து போயிடுறாங்க எங்களுடைய படித்தளத்துல மம்தாந்த ஒரு வாலிபமான சகோதரிங்க அந்த சகோதரிக்கு பிட்ஸ் வியாதி வந்ததுனால அந்த பிள்ளையோட ஒரு கை வந்து நெருப்புல விழுந்து பாதி கை துண்டாயிடுச்சுங்க அந்த பிள்ளை வந்து கடைசி வரைக்கும் வியாதிக்கு அதுக்கு மெடிசன் இல்லாத அந்த குழந்தை அப்படியே இறந்து போயிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு 15-16 வயது உள்ள ஒரு வாலிபமான பிள்ளைங்க ஓ சரி அதனால நான் என்ன சொல்றேன்னா அநேக படித்து வாலிப சகோதரர்கள் இருக்காங்க படித்த வாலிப சகோதரில தேவை எஜுகேஷன் இங்க சுத்தமா கிடையாதுங்க ஓ சரி படிப்பு அதாவது பிள்ளைகள் இன்றைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறது வந்து பெற்றோர் குடும்பத்தை கிடையாது ஏன்னா பெற்றவங்க படித்தவங்க அவங்க அனுப்புவாங்க கண்டிப்பா அதனால பிள்ளைங்க என்ன யோசிக்கிறாங்க இவங்களை படிக்க வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளை பழைய ஸ்கூலுக்கு அனுப்புறது கிடையாது இன்னொன்னு பெண் பிள்ளைகளுக்கு அதிகமான படிப்பு 8வது தானே ஓ சரி 8வது மேல எந்த பெண் பிள்ளை இந்த படிக்க வைக்கவே மாட்டாங்க சில வீட்டுகள்ல பூரா படிக்காத பிள்ளைகளும் உண்டுங்க சரி சரி ஓகே ஸ்கூல் பக்கம் போகாத பிள்ளைகள் உண்டுங்க ஓ சரி அதனால நாங்க என்ன சொல்றோம்னா படித்த டீச்சர் எத்தனையோ பேர் இருக்காங்க
கண்டிப்பா டீச்சரா மிஷனரிங்க நான் இந்த இடத்துல அதிகமா எதிர்பார்க்கிறோம். ஓ சரி அதாவது எங்க எம்பிபிஎஸ் டாக்டர் யாரும் கிடையாதுங்க. இது முக்கியமான காரியம். சரி சரி. எம்பிபிஎஸ் இல்லாம மெடிக்கல் ஸ்டோர்ல இருக்கிறவங்க தான் எங்க டாக்டர். ஓ பத்தாவது படிச்சவங்க தான் எங்க டாக்டர்ஸ்ங்க. ஓ அப்படியா? என்ன கையில என்ன கட்டிக்குவாங்க? கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு வந்து ஏன்னா நம்ம வந்து ஒரு சரியான பேஸ்மெண்ட் போட்டோம்னா பரப்புற சமுதாயம் ஒரு நல்ல ஒரு சமுதாயமா உருவாகும். ஒரு பாரம் உள்ள யூபி யூபி மாநிலத்தை குறித்த ஒரு தரிசனம் உள்ள ஒரு வாலிபர்களை. ஏன்னா இன்றைக்கு மொத்தம் 72 மாவட்டங்கள் இருக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 15 மாவட்டங்களுக்குள்ளதான் இயேசுன்னா யாருன்னு தெரியும். மற்ற மாவட்டங்களுக்குள்ள இன்னும் இயேசுன்ற வார்த்தை ஒரு முறை கூட போகாத இடங்கள் ஏராளம் இன்றைக்கு. ஆமென். இன்றைக்கு அப்படிப்பட்ட இடங்களுக்கு ஊழியக்காரன் இன்றைக்கு அதிகமா தேவைப்படுறாங்க. கிட்டத்தட்ட 18 கோடி மக்கள் இருக்காங்க இன்றைக்கு. கிறிஸ்துவ 0.15% தான். ஓ சரி. இன்னும் 1% கூட இல்லைங்க. இன்னும் 1% கூட கிறிஸ்துவம் இல்லை. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நாங்க யூபி மாநிலத்துல இருக்கோம். இந்த பழக்கத்துக்கு அடிமையா இருக்கேன். இந்த பழக்கத்தின் மூலமா இந்த கேன்சர் வியாதியின் மூலமா ஒவ்வொரு நாளும் 100க்கும் மேற்பட்டவன் யூபியில மறுச்சுன்னு இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. 100க்கும் மேற்பட்டவன் இன்னைக்கு மரணத்தை தழுவிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு அடிமைதானா இன்றைக்கு இந்த யூபிய அப்படியே ஆட்டி பிடிச்சிட்டு இருக்கு. இன்னொன்னு அதாவது புண்ணிய ஸ்தலங்களை தேடி ஓடுகிற ஜனங்கள் இன்றைக்கும் மனம் மாறாம இருக்கிறாங்க. கண்டிப்பா. இது எல்லாத்தோட இன்றைக்கு என்ன விக்ரமனுடைய சாம்ராஜ்யம் உத்தரப்பிரதேசம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட கட்டுகள் இன்றைக்கு பிசாசுடைய கட்டுகள் அதிகமா இருக்கு. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இந்த பாரா இந்த ஒரு வில்லேஜுக்குள்ள போன வருஷம் நவராத்திரின்ற ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணாங்க. சரி. அந்த ஃபெஸ்டிவல் நேரத்துல ஒரு வாலிபமான பையனை, ஒரு 15 வயசுக்குரிய ஒரு வாலிபமான பையன், முரமான ஒரு பையனை அவங்க கொண்டு போயிட்டு அவனுக்கு நல்ல சாப்பாடு எல்லாம் நல்ல கறி முட்டை மீன் எல்லாம் கொடுத்து அந்த 9 நாளும் அவனை அவனுடைய பாதுகாப்புல வச்சிருந்து 9வது நாள் அவனை கழுத்து அறுத்து அந்த காளி தேவிக்கு பலி செலுத்திருக்காங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு மூட நம்பிக்கைகள் இன்றைக்கு இந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கு. Oh God, இன்னைக்கு
இன்னைக்கு இப்படிப்பட்ட நரபலிகளும் இந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. குழந்தை திருமணங்கள் இந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கு. அறியாமையில ஜனங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. படிப்பறிவு சுத்தமா இல்லாததுனால இன்னைக்கு யாராவது ஒரு புதிய என்ன சொல்றது ஒரு பூஜாரி யாராவது ஏதாவது சொன்னா அதுதான் அவங்களுக்கு தெய்வ வாழ்க்கை. அப்படி ஒரு நிலைமையில இன்றைக்கு யோகி ஜனங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்றைக்கு நாங்க எல்லாரையும் நாங்க ரொம்ப அன்பா பணிவா கேட்கிறோம். இன்றைக்கு வீட்டுக்கு ஒரு மிஷினரிங்க, வீட்டுக்கு ஒரு வாலிப சகோதரர் அன்போடைய ஊழியத்துக்கு வந்தா கூட இன்னைக்கு யூபிஐ சந்திப்பதற்கு உண்மையாவே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கும்னு நான் சொல்றேன். என்னுடைய வார்த்தையை கேட்கிற அநேக குடும்பங்களுக்குள்ள படிக்க இளைய இளைய சமுதாயத்துல சேர்ந்த இளைய வாலிபர்கள் துடுக்கான வாலிபர் இருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் நாங்க சொல்ல விரும்புற ஒரே ஒரு ஆசையான ஒரு காரியம், நாம இன்றைக்கு அன்போடைய ஊழியத்தை மிகவும் சந்தோஷத்தோடு நாங்க செய்து கொண்டோம். இது எனக்கு வருத்தமா இல்லை. இது ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஆத்துமாக்கல அங்க நாங்க ஆண்டுகிட்ட ஆதாயப்படுத்துறப்போ நாங்க அதை ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறோம். கண்டிப்பா நீங்களும் வருவீங்களா ஆண்டு உங்களுக்கே ஒரு பெரிய அறுவடை இந்த நேரத்துல ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கேன். கண்டிப்பா அறுவடையில ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கேன். இன்னைக்கு வரப்போ ஒரு மிஷினரி மூலமா கத்துற அந்த அறுவடையில அவங்களே நான் கொடுப்பேன். கண்டிப்பா கண்டிப்பா, உங்களுடைய சாட்சிகள் எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருந்தது. இது நிச்சயமா காவனூர் பகுதியில் இருக்கிற உங்க வாலிபர்கள் கண்டிப்பா கேட்பார்கள். அவர்கள் முதலாவது ஒப்பு கொடுப்பார்கள், அதுல சந்தேகமே இல்லை. நிச்சயமாகவே இவ்வளவு நேரம் நீங்க உங்களுடைய நேரத்தை இந்த நாள்ல எங்களுக்கு செலவு பண்ணி உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டதுக்காக நாங்கள் இருதயத்தின் ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சால்வேஷன் டி சேர்ந்த எல்லா சகோதரர்களுக்கும், எல்லா நண்பர்களுக்கும், விசேஷமாக ஜோசப் சகோதரருக்கும் உங்களுக்கு நான் சேர்ந்து எனக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, உங்களுடைய ஊழியங்களை இன்னுமாய் ஆசீர்வதிக்க முடியாது. நான் அதிகமாக ஜெபம் பண்ணிக்கிறேன். ஓகே, காட் பிளஸ் யூ பிரதர், காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, நல்ல ஒரு சாட்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். அவர் சொன்னார், கடைசி செக்மெண்ட்டில் சொன்னார், வீட்டுக்கு ஒரு பிள்ளையை அனுப்புங்கள். எல்லாம் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் எல்லாரும் போடுவாங்க. அங்கங்கே நம்ம டைட்டில் பார்க்குறோம். உண்மையாக நான் சொல்லுகிறேன், வீட்டிற்கு ஒரு மகனை அனுப்புவோம். உங்கள் வீட்டில் ஒரு மகன் இருக்கலாம், இல்லாட்டில் ஐந்து மகன்கள் இருக்கலாம், ரெண்டு மகன்கள் இருக்கலாம். நீங்கள் ஊழியத்திற்குன்ற ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் என் மனப்பூர்வம், நான் ஒப்பு கொடுத்துட்டேன். என் பிள்ளை ஊழியம் செய்யட்டும். நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஊழியம் தான் செய்யணும்னு சொல்லாதீங்க. கர்த்தர் அவர்களை கொண்டு வருவார். நீங்கள் பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுங்கள். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், ஒரு காலம் வரும் இப்படிப்பட்ட சேனலில் உங்கள் பிள்ளைங்க பேசுவாங்க. நிச்சயமாக அவர்கள் சாட்சி சொல்லுவார்கள். நிச்சயமாக கர்த்தர் அதை வாய்க்க செய்வார். எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. நிச்சயமாக நம்மளுக்கு காலம் ரொம்ப கடைசி நிமிஷத்தில் நம்ம எல்லோரும் இருக்கிறோம். கர்த்தருடைய வருகை எந்த நேரமாக இருக்கலாம், அதற்கு முன்பதாக வெறும் கையெல்லாம் போகக்கூடாது. ஒரு கூட ஆத்துமாக்களை நான் கொண்டு செல்வேன் என்று நீங்கள் தீர்மானம் எடுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும் இந்த எழுப்புதலில் ஒரு பங்காக இருக்க தேவன் விரும்புகிறார். தொடர்ந்து சால்வேஷன் டிவி நிகழ்ச்சியை பாருங்கள். காட் பிளெஸ் யூ.